அனைவருக்கும் வணக்கம். சுப்பிரமணி என்னும் இயற்பெயர் கொண்ட கவுண்டமணி அவர்கள் 1939 மார்ச் 18 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வல்லகொண்டபுரம் என்ற இடத்தில் கருப்பையா என்பவருக்கும் அன்னம்மாவிற்கும் மகனாக பிறந்தார். ஆரம்ப காலத்தில் நாடகங்களில் நடித்து வந்த கவுண்டமணி அவர்கள் நாடகங்களில் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து நாடக நடிப்பில் பெயர் பெற்று விளங்கினார். அதில் ஒரு நாடகத்தில் அவர் ஏற்று நடித்த ஊர் கவுண்டர் என்ற பாத்திரம் மிகவும் பிரபலமானதால் அன்று முதல் அவரை கவுண்டமணி என அழைக்க துவங்கினர். தன்னுடைய 26 வயதில் நாடக உலகில் இருந்து சினிமா உலகத்திற்கு முதன் முதலாக கால் பதித்த கவுண்டமணி அவர்கள் தொடக்க காலத்தில் தனியாகவே நகைச்சுவை நடிகராக நடித்தார். 1976 பாரதிராஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த 16 வயது நிலை திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ரஜினிகாந்த் அவர்கள் கூறும் "இது எப்படி இருக்கு" என்ற வசனத்திற்கு கவுண்டமணி பேசும் "பத்த வச்சிட்டியே பரட்ட" என்ற டயலாக் ரசிகர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. தாம் நடித்த 4 படத்திலேயே தன்னுடைய தனித்துவமான நடிப்பு திறமையை உலகிற்கு வெளிப்படுத்திய இவர் பின்னர் தமிழ் சினிமாவில் மற்றொரு நகைச்சுவை நடிகராக செந்திலுடன் இணைந்து பல நகைச்சுவை காட்சிகளை அமைத்து பெரும் வெற்றி கண்டார். குறிப்பாக சொல்லப்போனால் எண்ணற்ற திரைப்படங்களில் இணைந்து நடித்த கவுண்டமணி செந்தில் என்ற கூட்டணி படிப்படியாக பல வெற்றி படிகளில் கால்பதித்து தமிழ் திரைப்படங்களில் ஒரு முக்கிய சக்தியாகவே மாற ஆரம்பித்துவிட்டது. செந்திலுடன் இவர் இணைந்து நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வந்த வாழைப்பழ காமெடி, வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் "ஏண்டா எப்போ பார்த்தாலும் எருமச்சாணியா மூஞ்சில் அப்புறம் மாதிரியே தெரிகிற", நாட்டாமை திரைப்படத்தில் "இந்த டகல்ட்டி தானே வேணாங்கிறது", "டே தகப்பா", சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் "ஆத்தா வாய மூடாத்தா குழந்த போய் பயப்படுறான்" என மேலும் பல திரைப்படங்களில் வெளிவந்த நகைச்சுவை காட்சிகள் இன்றளவும் மறக்க முடியாத நகைச்சுவை பதிவுகளாக இருந்து வருகிறது. அதிலும் 1989 கங்கை அமரனின் இயக்கத்தில் வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வாழைப்பழ காமெடி மிகவும் புகழ்பெற்ற நகைச்சுவை காட்சியாக முத்திரை பதித்தது. மேலும் "நரேனா இந்த கொசுத்தொல்லை தாங்க முடியலட சாமி" மற்றும் "அரசியலில் இதெல்லாம் சாதாரணப்பா", "அடங்கப்பா இது உலகமாக நடிப்புடா சாமி" போன்றவை சினிமா உலகம் இருக்கும் வரை தமிழ் திரைப்பட ரசிகர்களிடையே என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் மேன்மை பொருந்திய குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் பல திரைப்படங்களில் வில்லனாகவும் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் "ராஜா எங்க ராஜா", "பிறந்தேன் வளர்ந்தேன்" உள்ளிட்ட 12 திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்துள்ளார். 16 வயது நிலை, "சுவர் இல்லாத சித்திரங்கள்", "நெற்றிக்கண்", "பயணங்கள் முடிவதில்லை", "அடுத்த வாரிசு", "வைதேகி காத்திருந்தால்", "கன்னிராசி", "மண்ணுக்கேத்த பொண்ணு", "ஜப்பானில் கல்யாணராமன்", "பாடும் பறவைகள்", "நானே ராஜா நானே மந்திரி", "இதே கோவில்", "உதயகீதம்", "மிஸ்டர் பாரத்", "பேர் சொல்லும் பிள்ளை", "நினைவே ஒரு சங்கீதம்", "என்னப்பத்த ராசா", "கரகாட்டக்காரன்", "வாத்தியார் வீட்டு பிள்ளை", "மைடியர் மார்த்தாண்டன்", "நடிகன்", "நீங்களும் ஹீரோதான்", "ஊரு விட்டு ஊர் வந்து", "வாழ்க்கை சக்கரம்", "பட்டணத்தில் பெட்டி", "பாட்டுக்கு நானடிமை", "ராஜாவின் பார்வை", "சின்னத்தம்பி", "பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும்", "என் ராசாவின் மனசிலே", "சேரன் பாண்டியன்", "ரிச்சா மாமா", "பங்காளி", "திருமதி பழனிசாமி", "மன்னன்", "வில்லுப்பாட்டுக்காரன்", "சின்ன கவுண்டர்", "ஒன்னா இருக்க கத்துக்கணும்", "சூரியன்", "சின்னவர்", "ஊர் மரியாதை", "பெரிய கவுண்டர் பொண்ணு", "உடன் பிறப்பு", "ஜென்டில்மேன்", "பொன்னுமணி", "பிறந்த வீடா புகுந்த வீடா", "எஜமான்", "கோயில் காலை", "சேதுபதி ஐபிஎஸ், "உழைப்பாளி", "ராஜகுமாரன்", "ஜெய்ஹிந்த்", "வரவு எட்டண்ணா செலவு பத்தனா", "தாய்மாமன்", "ரசிகன்", "கூலி", "கர்ணா", "முறைமாமன்", "முறைமாப்பிள்ளை", "நாடோடி மன்னன்", "லக்கிமன்", "மேட்டுக்குடி", "இந்தியன்", "டாட்டா பிர்லா", "காதலர் தினம்", "குங்கும பொட்டு", "கவுண்டர்" போன்றவை இவர் நடிப்பில் வெளியான சிறந்த திரைப்படங்களாகும். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பிடித்த கவுண்டமணி அவர்கள் தன் பெயருக்கு முன்னால் எந்த பட்டங்களும் போட்டுக்கொள்ள விரும்பாத அற்புத மனிதர். குறிப்பாக சொல்லப்போனால் இதுவரை தமிழ் சினிமாவில் நடித்த நகைச்சுவை நடிகர்கள் வரிசையில் கவுண்டமணி அவர்களுக்கு தனியிடம் உண்டு என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கல்வி அறிவு எதுவும் இல்லாமல் நாடக நடிகராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி அதன் பிறகு சினிமா துறையில் கால் பதித்து சுமார் 750 திரைப்படங்களுக்கு மேல் நடித்து கிட்டத்தட்ட 25 தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தார் என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை. நன்றி.